ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிளம்புரை போலுமையிட்டனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை குந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. எல்லாம் மெல்ல கோயிற்குளத்தாரே கொட்டிகை அம்பிகையே பழுதின்றி உரைபகர பாலருக்கு நீ காப்பு. சர்வலோக நாயகராக வீட்டிருந்து அருளாட்சி விரிந்து கொண்டிருக்கின்ற கிரிவாசமுத்திர பெருங்கடலாகிய சிவபெருமானுடைய பாதார விந்தங்களையும் போற்றித் தொழுது உலகெங்கனும் பறந்து வாழ்கின்ற சைவ பெருமக்கள் கேபிட்டல் தரிசன தொலைக்காட்சியின் ஊடாக திருவிளையாடல் புராண மகிமைகளை கேட்டு இன்புறுகின்ற இந்த வேளையிலே இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாம் வெல்ல சித்தர் அருளி செய்த படலம் பார்த்திருந்தோம் நேற்றைய தினத்திலே. அந்த சித்தராக சித்தர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்திருந்தோம். அந்த சோமசுந்தர பெருமானே சித்தர் வடிவிலே வருகின்றார். கோவியினம் புலித்தோல் ஆடை கட்டுவாங்கம் தெரித்து பூநூல் உதரபந்தனம் இப்படியாக அதே காதிலே குண்டலங்கள் இவையெல்லாம் அவருடைய மேனிக்கு மேலும் அணை செய்திருக்க மேனியிலே வெண்ணீறு திருநீற்று பூச்சு மேலும் அணி செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிவனடியாருக்கு எத்தனை அங்கங்கள் எல்லாம் அவை எல்லாம் எவ்வாறு அலங்கரிக்கப்பட்டு அணி செய்து காட்சி அளிக்கின்றனவோ அவை போன்று சித்தர் வடிவிலே சோமசுந்தர பெருமான் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு காட்சி கொடுக்கின்ற சித்தர் மதுரையின் கண்ணே அபிஷேக பாண்டியனுக்கும் அந்த மதுரையிலேயே வாழ்கின்ற அனைத்து ஜீவன்களுக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் நல்லதே செய்து அவர்கள் மதுராபுரியிலே எந்தவித குறைகளும் இல்லாது நீடுழி காலம் வாழச் செய்வதற்காக சித்து விளையாட்டுக்களை செய்திருக்கின்றார். இவ்வாறு இந்த சித்தர் வடிவிலே ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணுமாக்குவார், இளையோரை முதியவராகவும் முதியோரை இளையவராகவும் கிழவனை கிழவராகவும் குமரராகவும் கிழவியை குமரியாகவும் ஆக்குவார். இப்படியாக அந்த தன்மைகள் எல்லாம் பொருந்திய வகையிலே மாத்திர கோலிலே ஆகாயத்திலே நாட்டி அதிலே ஊசி முனை நாட்டி அதிலே கால் பெரிவிலரை வைத்து நடனம் ஆடுவார். உள்ளவர்கள் அந்த பெரும் பேறு பெற்றவர்கள் இப்படியாக இருக்கின்ற பொழுது வறுமையிலே வாடுகின்றவர்களுக்கு பொருளை கிடைக்கச் செய்வார், நீரை வற்றச் செய்வார், வற்றிய அந்த இடத்திலே நீரை பெருக்கெடுத்து ஊடச் செய்வார். ஆகாயத்திலே பாய்ந்தது அந்த ஆகாயத்தை அப்படியே கசக்கி பிழிந்து நீரை காட்டுவார். இப்படி சித்து விளையாட்டுக்கள் எண்ணில் அடங்காதவை. சித்தர் வடிவிலே இருந்து அவர் ஆற்றுகின்ற சித்து விளையாட்டுக்கள் ஒவ்வொன்றும் அற்புதமான சித்து விளையாட்டுக்களாக இருக்கின்றன. மதுராபுரியிலே வாழ்கின்றவர்கள் எல்லோரும் சித்தருடைய சித்து விளையாட்டுக்களிலே கண் வைத்தவர்களாக அதிலிருந்து விடுபட முடியாதவர்களாக தம் செய்தொழில் எல்லாவற்றையும் மறந்தவர்களாக இருக்கின்றார்கள். இப்படியாக சித்தருடைய சித்து விளையாட்டு என்பது எண்ணில் அடங்காததாக மதுராபுரியிலே வாழ்கின்ற அனைத்து அன்பர்களையும் வாழ்வாங்கி வாழச் செய்கின்ற சித்தராக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய சித்துக்கள் ஒவ்வொன்றும் நாளுக்கு நாள் அதிகமாகி அற்புதம் நிறைந்த சித்துக்களாக அவை விளையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. சித்தர் திருவிளையாடலாக அந்த ஒவ்வொரு செயற்பாடுகளும் அமைந்து கொண்டிருக்கின்றதன்மை இந்த சித்து என்ற திருவிளையாடல் படலத்தினூடாக எடுத்துரைக்கப்படுகின்றது. இவ்வாறு இவருடைய இந்த சித்து விளையாட்டுக்கள் எல்லாம் நடைபெற்று வருகின்ற வேளையிலே சித்தரை பற்றி அபிஷேக பாண்டியன் இவ்வளாளர்கள் மூலமாக கேள்விப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு அந்த சித்தரை எல்லாம் கேள்விப்பட்டு சித்தரை ஒருமுறை அபிஷேக பாண்டியனுடைய அரசவைக்கு அழைத்து வாருங்கள் என்று
ஏவலாளர்களை அனுப்பி வைக்கின்றான். ஏவலாளர்களோ அந்த சித்தரை அழைத்து செல்வதற்காக சென்று அவருடைய சித்து விளையாட்டுகளை பார்த்த வண்ணம் அங்கேயே நின்று விடுகின்றார்கள். இப்படி சென்றவர்களை இன்னும் காணோமே என்று அரசவையிலே இருக்கின்ற மந்திரிமாரை அனுப்பி வைக்கின்றான் அபிஷேக பாண்டியன். அவர்களும் சென்று அந்த செய்கையிலே திளைத்தவர்களாகி பின்பு அபிஷேக பாண்டியன் தங்களை அரசவைக்கு வருமாறு அழைக்கின்றார் என்ற அந்த செய்தியை கூறுகின்றார்கள். இவ்வாறு கூறுகின்ற பொழுது உங்கள் மன்னனாலே எமக்கு விளைவது யாது, யானேன் அங்கு வர வேண்டும் என்ற கேள்விகளை கேட்கின்றார். இவ்வாறு இந்த கேட்ட கேள்விகளை எடுத்துக்கொண்டு அபிஷேக பாண்டியனிடத்திலே இவர்கள் வந்து கூறுகின்ற பொழுது எல்லாம் அறிபவராகிய சோமசுந்தர பெருமான், இந்த சோமசுந்தர பெருமானுடைய அற்புதங்கள் மகிமைகள் சொல்லில் அடங்காதவை. அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய சித்துக்களோ பலதரப்பட்டவை. அந்த சித்துக்களிலே வல்லவராக, சித்துக்களிலே கைதேர்ந்தவராக, சித்து விளையாட்டுக்களை ஆற்றுபவராக இருக்கின்றார் என்று அப்படியே இருந்து விடுகின்றான் அபிஷேக பாண்டியன். இவ்வாறு இருக்கின்ற அபிஷேக பாண்டியன், நாம் அவரிடத்திலே செல்லாது அவரை இங்கே அழைத்தமை தம்பெரும் தவறு. ஆகவே ஒருமுறை அவரிடத்திலே தாம் செல்ல வேண்டும், அவரை தம் கண்களூடாக கண்டு தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். இதனை அறிந்த சித்தர் வேறொரு இடத்திலே எழுந்தருளியிருக்கின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது வழிபாட்டிற்காக ஆலயத்திற்கு செல்கின்றான் அபிஷேக பாண்டியன். அபிஷேக பாண்டியன் ஆலயத்திலே சென்று பலம் வந்து வழிபாடு செய்கின்ற அந்த வேளையிலே கஞ்சுகி மாக்கள் என்று சொல்லப்படுவர்கள் கையிலே பிரம்பை ஏந்தியவர்களாக மன்னன் பின்னே வருகின்ற பொழுது முன்னே வழியை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பவர்களாக வருகின்ற கஞ்சுகி மாக்கள் அபிஷேக பாண்டியன் வருகின்ற பொழுது புலித்தோல் ஆடை அணிந்தவராக ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கின்றார். கட்டுவாங்கம் தரித்து சித்து விளையாட்டுக்களை நிகழ்த்துகின்ற சித்தராக அங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். கஞ்சுகி மக்கள் பிரம்பினாலே சென்று விடுங்கள் சென்று விடுங்கள் என்று அவரை எழுப்ப முற்படுகின்றார்கள். மன்னர் வருகின்றார், எழுந்து சென்று விடுங்கள் என்று அந்த கஞ்சுகி மக்கள் தங்களுடைய செய்கையிலே முனைப்பாக இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே மன்னன் வந்து விடுகின்றான் அபிஷேக பாண்டியன். சித்தரே, நீர் யார்? நீர் எங்கிருக்கின்ற நீர்? நீர் ஏன் இங்கிருக்கின்றீர்? நீர் வேண்டுவது யாது என்று பல கேள்விகளை அந்த சித்தரை பார்த்து கேட்கின்றார். இவ்வாறு சித்தரை பார்த்து அபிஷேக பாண்டியன் கேட்கின்ற பொழுது சித்தர் அந்த அபிஷேக பாண்டியனிடத்திலே, உன்னால் விளையத்தக்கது எமக்கு யாதொன்றும் இல்லை என்றும் அவன் கேட்ட இந்த கேள்விகளுக்கும் அங்கே தத்துவபூர்வமாக பதிலளிக்கின்றார். அது எப்படி அமைகின்றது என்பதை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.